ஹாய், திஸ் இஸ் அப்யா. வெல்கம் டு அப்யா கிச்சன். இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் அவுட்டிங் தான் போகிறோம், லாங் டிரைவிங். கோழிக்கூடு, எங்கள் வீட்டிலிருந்து கோழிக்கூடுக்கு வந்து 2 hours ட்ராவல். இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலப்புரத்துலேருந்து கோழிக்கூடு போகிறோம். இங்கே வந்து எந்த டிராஃபிக்ஸும் இல்லை, என் கவர்மெண்ட் பஸ்ஸுலாம் எதுவும் இல்லை. ஆட்டோ தான், நம்ம எங்காச்சும் போகிறதா இருந்தால் ஆட்டோவில் தான் போய்க்கணும். இங்கே வந்து வீடு வந்து ரொம்ப பெரிய வீடாக தான் கட்டுறாங்க. ஆனால் என்னன்னா, மரத்தை யாருமே வெட்டுறதில்ல. கேரளாவில் மோஸ்ட்லி எல்லாமே பெரிய வீடாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யாருமே மரத்தை வெட்ட மாட்டாங்க. நீங்களே பாருங்கள், சுற்றியும் பெரிய வீடாக இருக்கும் ஆனால் மரத்தை வெட்ட மாட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இங்கே பாருங்கள், சுற்றியும் மரம் தான் வச்சுருக்காங்க. நாம் ஏன் சின்ன மதில் கட்டுறதா இருந்தால் கூட மரத்தை வெட்டுறோம். நானும் இங்கே கேரளா வந்ததுலேருந்து நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன், இன்னும் மரத்தை நான் வளர்ப்பேன் கண்டிப்பாக, ஆனால் மரத்தை நான் வெட்ட மாட்டேன். ஸோ இதை நான் முடிவு பண்ண வச்சுருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள், நம்மளுக்கு தான் நல்லது. இங்கே வந்து தண்ணி குடிக்கிறக்கும் கூட வெளியே வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீடு இருக்குன்னா, இந்த வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு கேனோ இல்லை மண்பானையோ அதில் ஏதோ நீட்டாக கழுவி வச்சுருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், மண்பானையை உடச்சி போடுவோம் இல்லைனா கேனை தூக்கிட்டு போயிடுவோம். எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு வந்து இதை பார்த்தோன்னே ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இதில் எல்லாமே, இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா வீடுமே நான் சும்மா போகிற வழியில் இருந்த வீடு தான். ஆனால் இங்கேயே வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட வீடுகளே ரொம்ப பெருசாக தான் இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து நான் சும்மா போகிற வழியில் எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்னு போட்டிருக்கேன். நாம் இனிமேல் வந்து காக்கா குருவிக்கலாம், சோறு வைக்கலாம், ஐ மீன் அரிசி அந்த மாதிரி வைக்கலாம். அப்புறம் தண்ணி வந்து நம்மளால் முடிஞ்சது, தண்ணி கூட நம்ம ஊரில் கிடைக்காதா. ஸோ தண்ணி வந்து நம்ம இங்கே ஒரு பானையில் வச்சிடலாம். தண்ணி நம்மளுக்கு முக்கியம் தானே. கோழிக்கூடு போகிற வழியில் இங்கே ஒரு பீச் இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சுத்தியும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் குப்பையெல்லாம் யாருமே எதுவும் போடலை. நம்ம ஏன் கேனு, இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அட்வைஸ் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் திருத்திக்கிட்டேன், இப்போது நீங்கள் கண்டிப்பாக திருத்திக்கோங்க. நம்ம வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே நம்ம வெளியே போட வேண்டாம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஆனால் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கோழிக்கோடு வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோழிக்கோடு ஜம்ப் ஆக போகிறோம். இப்போ இங்கே ஃபுல்லும் இந்த பாலம் வந்து 1945 கட்டினது, இன்னும் அப்படியே தான் இருக்குது, எந்த வேலைப்பாடுமே நடக்கலை. ரெண்டு பக்கம் கடல் இருக்குது, ஃபுல்லும் மேலே வந்து கவர் பண்ணியிருக்காங்க அந்த இரும்பில், சைட்லையும் இரும்பு கம்பி வச்சுருக்காங்க. நீட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே, ரொம்ப பெருசாக ரொம்ப நீளமாக இருந்துச்சு. இங்கிருந்து ஃபாரினுக்கு வந்து மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நிறையா போட்டு எல்லாமே இருக்குது, இது போகிற வழி தான். நிறைய போட்டு இருந்துச்சு, அப்புறம் யூஸ் பண்ணாமல் நிறையா போட்டு வந்து தண்ணிக்கடியை கரை இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே ஒன்று, இங்கே ரெண்டு போட் அப்படி தான் கிடக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கவுந்து கிடக்குது, ஆனால் பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது, சூப்பராக. அந்த மரங்களை நான்லாம் இது மூவியில் பார்த்துருக்கேன், இதே எங்கடா இருக்கும் அப்படிலாம் நான் எப்படி திங்க் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக கோழிக்கோடு பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லுமே என்ன ஷாப்புனா, அந்த
ஃப்ரூட்ஸு அந்த இப்படி நெல்லிக்காய், மாங்காய், அப்புறம் பைனாப்பிள் இதெல்லாம் போட்டு ஜூஸ் அண்டு எல்லாம் அந்த பாட்டில் தான் வச்சுருக்காங்க. இங்கே அது ஃபேமஸாக சர்க்கரை தண்ணி இது ஏதோ ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க அதில், அப்புறம் பீட்ரூட், அப்புறம் கேரட், முட்டைக்கோஸ் எல்லாம் பச்சை மிளகாய் உப்பு போட்டு ஊற வச்சுருக்காங்க. இதை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாமா. அப்புறம் இலந்தப்பழம், இலந்தப்பழம் பெரிய பெரிய பீஸாக போட்டு அதே மாதிரி தான் உப்பில் ஊற வச்சுருக்காங்க. கொய்யாக்காய், கொய்யாக்காய் உப்பு பச்சை மிளகாய் போட்டு ஒரு 5 days ஊற வச்சுருவாங்களாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் சாப்பிட்டு பார்த்தேன். இது வேறு மாங்காய், சின்னதாக இருக்கும்ல அந்த மாங்காய், நீ இந்த மாங்காய் தான் நான் வாங்கி சாப்பிட்டேன். இதில் எது எடுத்தாமல் 5 ரூபாயா. எல்லோரும் மோஸ்ட்லி நெல்லிக்காய் தான் இங்கே வாங்கி சாப்பிட்டாங்க. வெள்ளரிக்காய், பப்பாளி, மறுபடியும் ஒரு வேறு ஃப்ளேவரில் ஒரு மாங்காய், இது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் கேரட் வந்து சின்ன சின்ன பீஸாக நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு வச்சுருந்தாங்க. அது கேரட் வந்து பார்த்த உடனே கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, ஆனால் நான் வாங்கலை. அப்புறம் கொய்யாக்காய், அதே இலந்தப்பழம் இதெல்லாமே ஊற வச்சுருந்தாங்க. அப்புறம் உனக்கு நம்மளுக்கு என்ன வேணும், இதெல்லாம் வேண்டாம், ஜூஸ் வேணும்னா ஆரஞ்சு ஜூஸும் தராங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டாரு, அவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். பைனாப்பிள் காலி ஆயிடுச்சு, இவ்வளோ தான் இருக்குது. அதில் பச்சை மிளகாய் நிறையா என்ன போட்டிருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது ஒரு கிளாஸும் கூட தனியாக தண்ணி வாங்கி குடித்தாங்க. நான் இந்த மாங்காய் தான் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப அந்த உப்பு டேஸ்ட்டோட செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த தண்ணி வந்து குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இது ஃபுல்லும் நான் கல்லுன்னு நினச்சேன், பட் அது ஃபுல்லும் இரும்பு. ஆனால் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது எதுக்கு இரும்பில் செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு. இதில் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை அந்த போட்டில் பசங்கள்லாம் போவாங்க, யமகா வேர் அண்ணர்ல போகணுன்னு ரொம்பவே ஆசை. பட் எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் போகல. என் ஹஸ்பண்ட் வந்து போகலாம் அப்படின்ட்டு நான் என் ஹஸ்பண்ட் முன்னாடி நான் பின்னாடி உட்காந்துட்டு போனோம், பட் அது வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்து எல்லாமே இருந்துச்சு, நிறைய போட்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைஃப் ஜாக்கெட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தனியாக ஸோ 2 பேர் இருக்கிறனால போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறையா பேர் வந்தால் தான் போக முடியும்னு சொன்னாங்க, அதனால் போகல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே என்ஜாய் பண்ணினேன் நான். இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு மறந்து போச்சு. ஸோ இதுக்கும் உங்களுக்கு நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நாமும் கூட அந்த டெடிபியர் விற்பாங்களே ரோட்டில் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. அவ்வளோதான், டைம் ஈவினிங் ஆயிடுச்சு. நான் கிளம்ப போகிறப்ப இந்த கொக்கு நான் பிடிக்க போகலாங்கிறப்ப என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு அப்போ தான் கிளம்ப போகிறதுல தண்ணியில் நினச்சோம்னா இதாகிட்டு கத்திட்டே வரேன். ஈவினிங் வந்து வீட்டுக்கு போகிறப்ப சேதம் சாப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தோம். என்னோட ஃபேவரட் ஷவர்மா ரொம்ப பிடிக்கும், அதுதான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ஷவர்மாவை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் வெங்காயம், முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தந்தாங்க. சிக்கன் ஷவர்மா தான் வாங்கியிருக்கேன், 2 பிளேட் வாங்கியிருக்கோம், எனக்கு ஒன்று ஹஸ்பண்ட்க்கு ஒன்று. அதே மாதிரி தான் இந்த பச்சை மிளகாமல் வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாம் வந்து அதே மாதிரி உப்புலாம் ஊற வச்சு ஒரு பீஸ் எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது ஷவர்மாக்குள்ளே சிக்கனும் மைனஸும் வச்சுருக்காங்க, அது அப்படியே பிச்சு சாப்பிட்ருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மைனஸ் கூட, மைனஸ் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும், அது கூட இந்த சிக்கன் ஷவர்மாவை
அப்படியே டச் பண்ணி சாஃப்டாக டேஸ்ட்டு இருக்கே, ஐயோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களை வெறுப்பேற்றிருக்கு இது பண்ணல, நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் இதோட ரேட்டு வந்து பார்சல் வாங்கினா 50, அது ரோல் பண்ணி தருவாங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டதுனால 70. ஸோ ரெண்டு பிளேட் மாதிரி தருவாங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று. ஆனால் நம்ம பார்சல் வாங்கிட்டால் ரோல் பண்ணி ஒரு சின்னதாக தருவாங்க, அது 50. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், என்னோடய ஃபேவரட் இது. ஆனால் நான் வந்து இங்கே வந்து தான், கேரளா வந்து தான் இதை சாப்பிட்டு பழகினேன். எனக்கு தமிழ்நாட்டில் இது இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் சென்னையில் ஒரு ஷாப்பில் பார்த்தேன், இருந்துச்சு. பட் அது என்னென்னு நேம் தெரிஞ்சால் தான் நான் அது கொடுங்கன்னு போய் கேட்க முடியும். ஸோ நான் அது கேட்கல. அப்புறம் ரெண்டாவது வந்து ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கினார், வெஜ் நூடுல்ஸ். ஸோ நான் அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஷவர்மாலே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி, எனக்கு அது சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். ஆ, நல்லா தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேபி வந்து இங்கே காரம் எதுலேயுமே போட மாட்டாங்க, ஒரு மீடியம் காரம் தான் இருக்கு. சீரியஸாகவே இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறப்ப எனக்கு சீரியஸாக நான் சாப்பிட்டேன். பட் எனக்கே இப்படி சாப்பிடும் போல் இருந்துச்சு. மறுபடியும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பார்த்து தோணுச்சுன்னா ரொம்ப சாரி. ஆசைப்படுங்க, பேராசைப்படுங்க, அது நம்ம உழைச்சி சம்பாரித்து வாங்கணும்னு ஆசைப்படுங்க. கண்டிப்பாக நான் இது மாதிரி ஒரு வீடு நான் கட்டுவேன், அதையே நான் வந்து இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி வீடு கட்டிட்டேன்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அபியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.